காங்கிரஸ் ஆட்சியின் பத்தாண்டு கால பொருளாதார நிலை குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு இன்று வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் களம் நாடு முழுவதும் இப்போதே சூடுபிடித்து வரும் நிலையில் நடப்பு அரசாங்கத்தின் கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் பொருளாதாரம் சரியாக நிர்வகிக்கப்படவில்லை என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை வெள்ளை அறிக்கையாக மத்திய அரசு இன்று வெளியிட இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களவையில் இந்த வெள்ளை அறிக்கை காலையில் தாக்கலாக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இந்த சூழலில் வெள்ளை அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் கருப்பு அறிக்கை ஒன்றை வெளியிடவும் காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ் வெளியிட உள்ள கருப்பு அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் செய்ய தவறிய திட்டங்களின் பட்டியல் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது.